ஹலோ ஒரு படி யா திஸ் இஸ் ஓகே நம்ம ஊரில் சில மனுஷவர்களும் பல வீடியாவுக்குன்னு ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டுருக்காங்க அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ காட்டுக்கட்டு போய் போவோம் ரஜிதா மகாலட்சுமி ஆனால் இல்லை நீங்கள் இல்லை நைட்டி எடுத்து பார்க்கேஜ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே சரவணன் சீரியல் தான் பார்த்துட்டு போனோம்னு நினைக்கிறேன் சீசன் டூ சீசன் த்ரீல வந்துப்பாங்க நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் பிக் பாஸில் ஃபேமஸாக தெரிஞ்சிருக்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் சில சீரியல்ஸ்லாம் நினைக்கிறாங்க விஜய் டிவியில் பல பேர் சீரியல்ஸில் உங்கள் மாதிரி ஹீரோயின்ஸாவோ இல்லை சைட் ஆக்ட்ரஸாகவும் ரட்சிதா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பேசுன்றது வேற லெவலில் இருக்குது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ரச்சிதா மகாலட்சுமி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் பேஜ் வரும் அவங்க ஃபேன்ஸ் பேஜுக்கே ஐம்பதாயிரம் பாலர்ஸ் மாதிரிலாம் இருக்குது அதுவும் அவங்களோட போஸ்டெல்லாம் நீங்கள் நீங்கள் நீ கமெண்ட்டில் பார்த்துன்னு போதாக இவ்வளோ ஃபேன் பேஸ் எடுத்து அப்படின்ட்டு அவுட் ஆஃப் ஃபேன்ஸ் பேஜ்லேருந்து கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க இதெல்லாத்தையும் ஒரு தாண்டி பிரசிதா மகாலட்சுமி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஹேஷ்டாக் போட்டால் போதும் நாற்பதாயிரம் போஸ்டுக்கு மேலே அந்த இருக்கும் ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் வந்து இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் இவங்க எப்படா சினிமாவுக்கு வருவாங்க அப்படின்ட்டு பல பேர் காத்துட்டு இருந்தாங்க நேற்று அவங்க பர்த்டே அப்போ தான் எனக்கு ஒரு படத்தை நடிச்சுட்டு இருக்காங்க படம் பேர் ஃபயர் அந்த படத்தோட இவங்களுக்கு விஷ் பண்ணுற விஷ் அந்த படத்தோட டேரக்டர் வந்து ஒரு கிளிம்ஸ் வீடியோ போட்டுருந்தார் ஃபயர் படத்தோட ஃபயர் கிளிம்ஸ் வீடியோ வந்த உடனே ரொம்ப ஃபயர் ஆயிடுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பாத்துட்டு வந்த இந்த ஒரு வீடியோ காப்பறோம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண சில பேரையும் இவங்களை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தேவையில்லாம நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு நிறைய பேருக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய நலங்களாம் வந்துச்சு ஸோ இதை பற்றிலாம் இந்த வீடியோ ஒரு டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் இவங்க இவ்வளோ நாள் சீரியல் இப்படி நடிச்சுட்டு இருந்தது இப்போ அப்படி நடிச்சதுக்கு சரியாக தப்பா என்ன கேட்டீங்கன்னா இந்த வீடியோ ஒரு லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ நம்ம முக்கியமாக பேச வேண்டிய மூணு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஏன் அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சில ஃபேக்ஸ் கிட்டே ஒரு எதிர்ப்பு வந்துச்சு செகண்ட் கமெண்ட் பண்ணலங்கிறதுனால இஷ்டமாக இருக்குது கமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருக்கின்றதுனால ஒரு வந்து இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணிட்டுருக்கானுங்க பர்சனல் லைஃப் தான் போகிறானுங்க அதை பற்றியும் மூலாவது இந்த மீடியான்னு சொன்ன பார்த்திங்கனா அது இந்த நியூஸ் சேனல்ஸ் தான் இப்போ ஏன் எல்லா நியூஸ் சேனலும் கேவலமாக மாறிட்டு வராங்கன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம் ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொன்னோன்னா ஈஸியாக இருக்கிறதுக்கு யூடியூபர்ஸே வச்சுப்போம் இப்போ இஃபான் வந்து ஒரு டைப் ஆஃப் கண்டென்ட் போட்டிருக்காரு மதங்கோரி ஒரு இன்னொரு கேட்டகரியில் வீடியோ போட்டிருக்காரு இப்போது சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாதலருந்து சப்ஸ்கிரைபர் வரவிருக்கும் அவங்க எல்லாருமே ஒரே கண்டென்ட்டே கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ சடனாக மதந்து வரை போய் ஃபுட் ரிவ்யூவ் பண்ணால் அது ஆடிச்சாலும் ஏற்றுக்க முடியாது பார்க்க மாட்டாங்க நீ நீ என்ன ஒரு லெவலுக்கு வளர்ந்துட்ட பிறகு என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு பார்ப்பாங்க இப்போ ரிஃபான்ண்ட் வந்து மதந்து வரைக்கும் போது வீட்டுக்குள்ளேயே உட்காந்து பேசினாலும் அதை ஏற்றுக்க முடியாது அதே மாதிரி தான் அவங்களோட ஃபேன்ஸாகவும் ரச்சிதான் அப்படி இல்லாத அவங்க சீரியஸாக பார்த்தோம்னா அந்த போஸ்ட் அவங்களும் பார்த்துக்கலாம் ரீசெண்டாக ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி தான் இருப்பாங்க சடனாக இவங்களும் வந்து இந்த மாதிரிலாம் கிளாமராக நடிக்கிறது அதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் அவங்களால வந்து அதை ஏற்றுக்கவே முடியல நீயும் எப்படி தானா காசு கொடுத்தா பூத்தாடிங்க என்ன வேலை நடிப்பீங்களா அப்படி இப்படின்ட்டு மோசமான கமெண்ட்டு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அவங்களுக்கு இன்னும் நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் அதிகமாக வரலாம் ஆனால் அவங்க எல்லாருமே வந்து நம்மளோட ஃபேன்ஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா எப்போயுமே நம்ம நாட்டில் வந்த நார்மலாக ட்ரெஸ் பண்ணி போஸ்ட் போடுறவங்கள விட இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸில் போஸ்ட் போடுறவங்க தான் அதிக ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க பட் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்க இருந்தாங்க அவங்க தான் நம்மளோட ஃபேன்ஸுன்னு ஆகிடாரு இப்போ சாய் பல்லவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கலாம் லோயல் ஃபேன் பேஸ் ஒரு இடத்துல வந்து ராஷ்மிகா மந்தனாக இருந்தாலும் சாய் பண்ணி இருந்தாங்க இவங்க விட அவங்களுக்கு ஃபாலோவர்ஸாக டபுள் பண்ணுறது அதிகம் அப்படி இருக்கிறவங்க வந்து ராஷ்மிகா மந்தனா ஸ்டேஜில் ஏறாங்க சுத்தமாக சவுண்டே வரலாம் இவங்க ஏறுறாங்க அப்படி ஒரு சவுண்டு ஏன் இவங்க வந்து ரொம்ப டீசெண்டாக அவங்க போஸ்ட்லாம் பார்த்தாலும் சரி படத்துலையும் சரி எதுவும் ரொம்ப ஓவராக ஃபுல்லாக கவர் பண்ணாமல் விட்டு ட்ரெஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரிலாம் போஸ்ட் போடுறவங்களுக்கு அதிக ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அதிகமாக லைக்ஸ் ஷோரோ கமெண்ட் வரும் எல்லாமே வரும் ஆனால் மரியாதை அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு மட்டும் கிட்ட கமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாலே இது விட்டு படம் ஃபயர் விட்டு படத்தை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுங்கள் காசு கொடுத்தா கூத்தா நீங்கள் எப்படி வளர அடிப்பீங்களா அப்படி இப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டுட்டார் ஏன் உங்களுக்கு வேறு ரூலே கிடைக்கல ஏன் நீங்களும் அப்படி மக்கள் மாதிரி இறங்கிட்டீங்க அப்படின்னு போது அவங்களே ஒரு பிளே பொத்துனா என்ன ஒரு சில கதாபாத்திரத்தை வந்து காட்டுறதுக்கு ஒரு சில மாதிரி ட்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கும் கேரக்டரை மாற்ற வேண்டியது இருக்கும் அதனால நான் அப்படி பண்ணேன் அந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு என்னோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ணாதீங்க புரிய படம் வந்துட்டு பிறகு பாருங்க அப்போ தெரியும் அதை பண்ணுறது ஏன் அப்படின்னு நடந்துச்சு எனக்கு சில ரூல்ஸ் இருக்கு பாலிசிஸ் இருக்குது அதை நான் கடைபிடிச்சா போதும் மற்ற யாருமே நான் பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி அதை டேரக்ட்ரீ ஒரு லூஸாக போகிறான்னு தெரியல டேரக்டர் ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏன்னா இப்போ சாதாரணமாக ஒரு போஸ்ட் அந்த படத்தில் அவங்க வந்து எவ்வளோ ஒரு ஒர்க்ஸ் வச்சிருப்பாங்க ஆனால் ஏன் இதை மட்டும் காட்டுறாங்கன்னா அப்போ தான் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு இதுதான் முக்கியமான ஒரு டிவி ஆட்லேருந்து படத்தில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஐட்டம் சாங்ஸ் இதெல்லாம் வைக்கிறது வந்து காரணம் என்னென்னா என்னன்னா ஆடியும் அதுக்காகவே வருவாங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் அவர் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டுருக்காரு அதை வச்சு இவங்க இஷ்டத்துக்கு கமெண்ட் எடுத்துருக்காரு செகண்ட் இந்த போஸ்டர் ஃபுல்லாக போகிறாங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா அதாவது ஓஸ் பயங்கரம் நிறைய கமெண்ட்ஸ் இப்படிதான் ஆயிடுச்சு நீ இப்படிலாம் அப்போ பட்டு பட்டிருக்கறப்போ தான் அவன் புருஷாகவும் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான் தினியஸ் டிவர்ஸ் பண்ணிட்டான் அந்த தான் விட்டு ஓட்டான் போகல அப்படி இப்படின்ட்டு ஆக்சுவலி உலகத்தில் நிறைய தியாகமான விஷயம் இருக்குது அதில் முக்கியமான ஒன்று அடுத்தவனோட போஸ்டலை பற்றி ஒன்றுமே தெரியாமல் அவங்களோட சம்மந்தமே என்னால் ஒருத்தவனோட போஸ்டலில் கதறி பார்க்கறதான் உண்மையாக அவங்க ரெண்டு பேரும் எதனால டிவோர்ஸ் குறிப்பிட்ட குறிப்பிட்டா ரெண்டு பேருக்கு மட்டும் திரும்பி தவிர பேரண்ட்ஸுக்கோ சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கோ கூட யாருக்குமே வந்து உண்மையான தாபம் ஹண்ட்ரட் பெர்சென்ட் இதனால் மட்டும் தான் அவ டிவோர்ஸ் யாருக்குமே தெரியாது அவள் ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும் அதை அவள் வெளியும் சொல்ல மாட்டாங்க அதை விட்டுட்டு அப்படியே இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ண வேண்டியது அப்போ அப்படி அவர் வந்து விட்டுட்டு போயிருந்தாலுமே கூட அந்த பிக் பிக்பாஸ்க்கே நீங்கள் பார்த்திருப்பீங்க நிறைய இடத்துல அவர் வந்து ஃபீல் பண்ணி மட்டும் தான் பேசியிருப்பாரு நான் வந்து ஒரு கப்பு பண்ணிட்டேன் இப்போ பிக்பாஸ்கிட்ட வெளியே போயிட்டு நான் அதை சரி பண்ண போகிற ஒரு நல்ல நல்ல லைஃப் எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்களா இவங்க கூட திரும்பி வந்து அவர் சேர்த்துக்கு தான் ட்ரை பண்ணாரு பட் அதுக்கப்புறம் இவங்களே ஒரு ஸ்டோரி போட்டாங்க இல்லை வாய்ப்பில் இருக்காங்க அந்த மறுபடியும் இவ்வளோ தான் அவங்க வந்து இவங்க மட்டும் போகிறீங்க இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சதுக்கு ரெண்டு பேரும் தப்பிடலாம் இல்லை ஏன்னா ஒருத்தவங்க தப்பிடலாம் அது யார் என்ன பிரச்சனை இல்லை அவன் பிரிஞ்சா எடுத்து அவர் ரெண்டு பேரும் தெரியுமே தவிர வேறு யாருக்குமே தெரியாது நபர் ஜட் சமூகம் வாங்குகிற ஃபுல் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க உங்க கதை தெரியாமல் யாரையுமே வந்து தேவையில்லாமல் ஜட்ஜ் பண்ணாதீங்க மூணாவது இந்த நியூஸ் இந்த பாலிபர் நியூஸ் ஒன்று இருக்கான்னு பாத்தீங்கன்னா இப்போ பல நியூஸுமே இப்போ பைத்திங்களதான் இருக்காங்க இந்த நியூஸ் தான் நார்த் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து இதில் எல்லா இடத்துல கவர் பண்ணி தான் அந்த நியூஸ் சேனல்ஸ்னு சேனல்ஸ் ஒரு நியூஸ்லேயே ஆனால் இப்போதான் பார்த்தீங்கன்னா ஒன் டி செலப்ரிட்டிஸ் நீங்கள் எந்த ஒரு நியூஸ் சேனலில் வந்தாலும் வைத்து பாருங்க யார் முகத்தை காட்டினா காட்டுனா பார்ப்பாங்களோ அது மட்டும்தான் அதிக நியூஸாக வந்து இத்தைய பக்கத்துக்கு ஏவோ போனாங்க அதித பக்கத்துக்கு ஓ போனாங்க விஜயோட நியூ லுக்கு அஜித்தோட நியூ லுக் சூர்யாவோட நியூ லுக் விஷா சைக்கிளில் போனார் அப்படி எப்படி நேற்று இதெல்லாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா நானும் விஜய் ஃபேன் தான் விஜய் போஸ்ட் போட்டேன் அவங்க ஃபேன்ஸாக அவர் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க பார்க்க போகிறாங்க ராஷ்மீதா வந்து நான் போஸ்ட் போட்டேன்னா அதை எடுத்து நீ நியூஸ் ஆப்போங்க ஓகே இப்போ எல்லாருமே அப்படிதான் ஆக்சுவலி நீ இருக்கிற விஷயத்தை காட்டத்தோட எதை காட்டினா பார்ப்பாங்க எப்படி காட்டினா பார்ப்பாங்க அப்படின்றது தான் இப்போ எல்லாருமே போகிறாங்க ஏன்னா இந்த நியூஸுன்றது வந்து ஒரு சர்வீஸை தாண்டி மக்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்கிறத தாண்டி போகிறத எல்லாரு ஒரு பிஸ்னஸ் யூடியூப் இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் நியூஸுக்காக இஷ்டத்துக்கு நியூஸை போட்டு விட வேண்டியது ஃபயர் பட் ஜிம்ஸ் கூட நியூஸில் போட்டாங்க பாலிமன் நியூஸ் இது மற்ற நியூஸுமோ இந்த மத்தியில் பாலிமன் நியூஸும் ரொம்ப ஒஸ்ட் எதை கிடச்சாலும் கண்டெக்ட் ஆகிவிடுவானுங்க எதனால நியாயமாக போச்சா கண்டெக்ட் ஆகிடுவானுங்க சமூகமாக ஒவ்வொருத்த ரீல்ஸ் பாடுறாங்க ஆறு கண்டெடுக்கு அப்படி இப்படி எல்லாமே கேவலமான கண்ட்ரெட்லாம் வரும் நியூஸ் அந்த செத்துக்கிட்டே கிடையாது எடுத்து போடுறீங்க எனக்கு என்னது இந்த மாதிரி ரசிச்சு அப்படி ஆகிட்டாங்க ரசிகர்கள் வந்து விமர்சனம் கொடுத்துறாங்க பொது வேலை இப்படி அப்படின்ட்டு அந்த வீடியோக்கு மட்டுமே ஒரு மில்லியன் வியூஸ் கால வந்து நான் ரீல்ஸ் தள்ளிட்டே இருக்கும் போது இந்த மாதிரி வந்துச்சு ஃபயரே அப்படின்னு மேலே வச்சு அப்போ எனக்கு தெரியாது இவங்க இந்த படத்தில் நடிக்கிறாங்க வெறும் காது மட்டும் தான் தெரிஞ்சது கடைசியாக உடல் ஃபேஸ் வச்சு நான் என்ன நினைச்சா ஓகே எப்போ ஃபன்னால வீடியோ எப்படி எடுப்போம் அரசியாத ஆவணங்கிறது பார்க்குறேன் டக்குனு இவங்க பண்ணிட்டாங்க எனக்கு சரி இவங்க அவங்க இவங்க அப்படி நடிக்கிறாங்க அப்படின்ட்டு நான் அந்த ஃபையர் டைப் பண்ணி யூடியூப்பில் பார்த்தா அப்போ அந்த வீடியோ வரைக்கும் அஞ்சு அந்த வியூஸ் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த நியூஸ் நியூஸ்காரை போட்டு அந்த வீடியோவுக்கு மட்டும் பே யூ இன்ஸ்டாகிராம் ஒன் மில்லியன் வியூஸ் அதை பார்த்த உடனே அடுத்த மூணு மணி நேரத்தில் திரும்பி அந்த வீடியோ போய் பார்க்கறதுக்கு போகிறேன் இதுக்காக அந்த கண்டென்ட் என்ன இந்த இந்த வீடியோக்காக என்னென்னா கமெண்ட் பண்ணிடுதான்னு பார்க்குறதுக்காக போகிறேன் ஒரு ஒன் மில்லியன் வியூஸ் அதை ஒரு கமெண்ட்டு பாலிவுட் நியூஸை பார்த்து மட்டுமே எத்தனை பேர் வந்தீங்கன்னா ஆயிரம் பேர் லைக் பண்ணிடுவான் ஆக்சுவலி இன்னும் நிறைய பேர் லைக் பண்ணாமல் மாதிரி ஸோ ஒரு விஷயத்தை ஒரு சின்னதாக இருக்கிற ஒரு விஷயத்தை ஊதி ஊதி பேர் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் தான் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமே ஒரு தேவையில்லாத விஷயங்கள் விஜயோடய ஃபோட்டோ கட்டுறது அஜிதோடய ஃபோட்டோ கட்டது இப்போ அந்த நியூஸ் சேனலே பார்த்திங்கன்னா இப்போ சினிமா நியூஸோ செலெபிரிட்டி நியூஸோ மட்டும் அதிகமாக இருக்கிறத தவிர ஆக்சுவல் நியூஸ் யார் எது நாட்டுக்கு முக்கிய எது மக்களை கொண்டு போய் சேர்க்கணுன்றது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டு இதுவும் மாறும் இப்போ இந்த வீடியோ லாஸ்ட்டாக ஸ்டாட்டில் சொன்னால் அவங்க பண்ண சரியாக தப்பா அப்படின்றத நான் வீடியோ லாஸ்ட்டு சொல்கிறேன் ஆக்சுவலி இடத்துல வந்து நீங்களும் நானும் வந்து அவங்க பண்ணது சரி அவங்க பண்ணுறது தப்பு அப்படின்றத சொல்லவே முடியாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களோட விருப்பத்தினால மட்டும் நடந்த ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே அந்த சீனில் இருக்க ஒருத்தவங்க பார்க்குறவங்க அப்படி நடிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குற மாதிரி ஒரே இப்போ வந்து சினி ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கே அவ்வளோ போட்டி அரசியலை விட சினிமா ஃபீல்டில் போட்டி மேபி இவங்க பல இடத்துல ட்ரை பண்ணிட்டு கிடைக்கிறத்துனால வேறு வழி இல்லாமல் ஒத்துக்குலாம் இந்த மாதிரி ஓகே ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டே இப்படி யூஸ் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் வேணா கொஞ்சம் நம்ம வளர்த்துட்டு வைக்கலாம் நம்ம சொல்கிறது தான் அந்த டேரக்டர்ஸ் கேட்கும் எல்லா இடத்துலையுமே இப்படி தான் நம்ம இந்த சீன் வேணுன்னா வேணா வேணும்னா வேணும் அப்போ அவ்வளோதான் அதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லை நான் ஃபஸ்ட்டு அந்த படத்தையும் இன்னும் பார்க்க தரட்டா அந்த படத்தில் ஒரு 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 சின்ன ரோல் கூட இதுவாக இருக்கலாம் அதையே இது ஒரு மொத்த வீடியோவாக அந்த டேரக்டர் போட்டிருக்கா இந்த மாதிரி நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு அழுகு அப்படின்னாலே எல்லா ரோலையுமே ப்ளே பண்ணுறது மட்டும்தான் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராகவே வாழ்வாகவும் சொல்லுவாங்க சரி அது மட்டும் தான் ஒரு உண்மையான ஆர்டிஸ்ட்டுக்கே அழகு ஸோ அவங்க இப்படி பாட்டு சரி தப்பு தான் சொல்லவே முடியாது அவங்க விருப்பத்தோட அது இருக்குது கேரக்டரை நம்ம இதை வச்சு ஜட்ஜ் பண்ணவே முடியாது ஆனால் பல பேர் இதை வச்சு மட்டும் தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க உள்ளுக்குள்ள அவங்க மனசில் எவ்வளோ அதாவது அப்படின்றது தெரியாது வெளியே என்னவாக காட்டப்படுதோ அதை வச்சு தான் ஒருத்தவங்க தீர்மானம் பண்ணுறது இந்த வீடியோவில் சொல்ல நினைக்கிறதுனா தேவை இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு போகாதீங்க கமெண்ட் பட்டன் இருக்குதுன்றதுனால விட்டுப்படம் ஃபயர் பிட்டுப்பாடோம் நீ இப்படி போயிட்டியா எவ்வளோ காசு கொடுத்தான் எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிணேன் எவ்வளோ தெரியல எல்லா இடத்துலையுமே அதான் கேட்கப்படுற ஒரு கேள்வி நீங்கள் வந்து ஒரு ஃபேக் ஐடியில் வந்து ஈஸியாக ஒரு கமெண்ட்டை பண்ணிடுறீங்க அது பார்க்குற படிக்கிற அவங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாகறது உங்களுக்கு தெரியாது ஸோ அடுத்தவங்களோட லைஃப்பில் தலையிடாது ரொம்ப நல்லது முடிஞ்சால் ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண முடியாததாக சைலண்ட்டாக போயிடுங்க டேவல் இல்லாமல் வன்மத்தை வந்து கொடுப்பேன் ஆனால் அதை வந்து நான் சொன்னேன் ஸோ இந்த மாதிரி பல பேர் கவர் பண்ணாத டாபிக்ஸாக நம்ம பண்ணாட்டு இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அட் த பஸ் ஜெய் டேக் கேர்